தமிழகத்தைச் சேர்ந்த குனிதா அவர்கள் குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்றார். மகளை பெற்ற தந்தைக்குத்தான் தெரியும். மகள் ஒரு ஆசம். அந்த மகளை கட்டின புருஷனுக்கு தாங்க தெரியும் அவர் ரொம்ப மோசம்னு. ஆசம் சும்மா ஒன்று சொல்லுங்க, நீங்களே பாருங்க. ராம் எந்திரி, வீடெல்லாம் குப்பையா இருக்கு, பெருக்கிற டைம் ஆச்சு, எந்திரி. விருமாண்டி மாதிரி வெறுப்பா இருந்தா என்ன, அடிச்சு தோச்சு இப்போ பெருக்க விட்டுட்டாலே. இது யாரா? ஓ, நம்ம தானா? கழுத மாதிரி ஆயிட்டாலே. டேய், உன் டீ-ஷர்ட் யார் தோப்பா? எடுத்துட்டு போ. சரிமா, தோச்சறமா. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? என்ன கூட்டு வந்து இங்க பாத்திரம் விளக்க விட்டாலே. பாப்பா, இந்த வெஜிடபிள் மட்டும் நான் கட் பண்ணி தரட்டுமா? ஈஸியான வேலை எனக்கு, நான் ஜாலியா பண்ணுவேன். ஓகேவா? வேணா செல்லகுட்டி, கண் எரியும் உனக்கு. கஷ்டமான வேலை நானே பண்ணிக்கிறேன் விடு. இது மட்டும் நான் பண்றேனே, அதுக்கெல்லாம் நீ வேலைக்கு ஆக மாட்டே செல்லு, விடு. என்னவா இருக்கும்? எதுக்கு நான் வேலைக்கு ஆக மாட்டேன்றா? கண்டுபிடிப்போம். கத்தி ஏத்திட்டாது தம்பி, புத்தி ஏத்திட்டு. ஓ, இந்த மிஷினை வச்சு அரை மணி நேரம் வேலையை 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு பப்ஜி விளையாடிட்டு இருக்காளா? மாட்டினடி. இந்த ப்ராடக்டோட மெயின் மோட்டர் இதுதான். கூடவே 2 பவுல் வருது, ஒரு ஸ்டீல் பிளெண்டர் அட்டாச்மெண்ட், ஒரு விஸ்க் அட்டாச்மெண்ட், கூட ஒரு பிளேடோட கப். ஸோ இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங்கில் இதெல்லாம் தாங்க வரும். இப்போ 2 பெரிய ஆனியன் வந்து 8 பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டேன். ஈஸியாகவே வந்து சாப் பண்ணிருச்சுங்க. சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் பண்ண 3 பல்ஸ் மோடில் அதுலேயே ஆனியன் அடித்து காலி பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்தேன். 1.5 பீட்ரூட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வச்சு நம்ம சாப் பண்ணோம். ஒரு 3 பல்ஸ் மோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் சாப் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு திருப்பி இன்னும் ஃபைனாக சாப் பண்ணணும்னா திருப்பியும் போட்டு நீங்கள் பல்ஸ் மோட்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக ஈஸியாக சாப் பண்ணிடும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எதாவது மசிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி மசிச்சிடலாம். அடுத்து இதில் ஒரு விஸ்க் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து முட்டை பீட் பண்ணிக்கலாம், தயிர் பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது எதுலாம் பீட் பண்ணுமோ, ஃப்ராத்தியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதில் தயிர் பீட் பண்ணேன், அது கொஞ்சம் ஈஸியாகவே பீட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஹார்ட் மீட் போட்டு நீங்கள் மின்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தால் கூட இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மின்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே மின்ஸ் பண்ணுது. ஹலோ நண்பா, நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்கள் ராம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டீங்க, எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் பார்த்துட்டீங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ ஸ்பீடாக வந்து சாப் பண்ணுது. ஒரு நார்மலாக நம்ம சாப் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுமோ அதோட ஒரு அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக நம்மளால் வந்து பண்ண முடியுது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் பாசிட்டிவும் வந்து அது ரிலேட்டட் தாங்க. இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுனால வந்து நம்ம டைம் நிறையா சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டைம் நிறையா சேவ் ஆச்சுனாவே உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ செகண்ட் பாசிட்டிவ், டைம் சேவிங்கான ஒரு டிவைஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி எவ்வளோ தான் ஹார்டான ஒரு வெஜிடபிள், ஒரு பீட்ரூட் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக சாப் பண்ணிவிடும். இந்த பிளேட்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட் எவ்வளோ டியூரபிள் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். கண்டிப்பாக டியூரபிள் அப்படின்னா எத்தனை வருஷம் இது வந்து உழைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு, 4+ இயர்ஸ் ஆகிடுச்சு நான் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ இத்தனை வருஷமாக இது வந்து நாங்கள் டெய்லியுமே வந்து சாப் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டியூரபிலிட்டி இதில் 100% மார்க்ஸ் வாங்கிடுச்சு. ஸோ இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூடாக ஏதாவது நீங்கள் வந்து மசிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மசிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவீங்க, உருளைக்கிழங்கு மசிச்சு கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே இதில் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு மசிக்கிற மாதிரி எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து சூடாக இருந்தால் கூட அவங்களால பண்ண முடியாது. இது வந்து ஸ்டீலில் இருக்குது. So this is a very plus in the device. So that's the negative one. Now that's a negative one. So if you do a dish the correct round shape veggies cut pannom blades so that's a negative. So all of the product order positives and negatives and so this is your call the product use decide. So aduthu interesting a place review or product review oda ungala vandu na paakren. Adhu varaikum, bye from Black Box Ram.